சொல்லிருப்பாரு, இங்க வரவும் கூடாது வந்தாலும் ரொம்ப நேரம் இருக்க கூடாதுன்னு. ரொம்ப நேரம் இருக்காதீங்க, யாரும் இருக்க மாட்டாங்க, வெறிச்சோடி இருக்கும். சொன்னார் இல்ல, எனக்கு தெரியும் உங்களையெல்லாம். எனக்கு தெரியும் இந்த கிராமத்துக்காரங்க எல்லாரும் இப்படித்தான். அவங்க பேச்ச பெருசா எடுத்துக்காதீங்க. ஒருவேளை ராத்திரி நீங்க இங்க தங்கணும்னு நினைச்சா அங்க என் வீடு இருக்கு, வரணும்னு நினைச்சா நீங்க அங்க வாங்க. என்ன வரீங்களா? என்ன பேசாம நிக்கிறீங்க? வாங்க டீ போட்டு கொடுக்கறேன், வாங்க எல்லாரும். வா, we don't have any options. Nice love. குடிங்க, நல்லா இருக்கும் அது. பாப்லா இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவான். அட, என்ன அப்படி பாக்குறீங்க? பாப்லா என் பையன். பாப்லாவா? அவளுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ரொம்ப ஆசை. நீ இவளையா கல்யாணம் பண்ணிக்கிட்ட? ஆமா, ரெண்டு மாசம் ஆச்சு. அப்படியா? இவளுக்கு? நான் படிச்சிட்டு இருக்கேன், எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. அப்படியா? ஏய், நீ ஒழுங்கா உட்காரு. நான் நல்லதா உட்கார்ந்துட்டு இருக்கேன். எனக்கு கூட உன்ன மாதிரிதான் ஒரு மருமக வேணும். உன்னை என் பையனுக்கும் பிடிக்கும். உண்மையிலேயே நீ ரொம்ப அழகா இருக்கம்மா, ரொம்ப அமைதியாவும் இருக்க. உனக்கு பிடிச்சிருந்தா என் பையனையே கல்யாணம் பண்ணி கொடுத்துருவேன். ஆமா ஆமா, அதுவும் இன்னைக்கே பண்ணி வச்சிருவேன். என்னப்பா இது, உங்களை பார்த்து எல்லாருமே இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க. உங்களை பார்த்து நான் மட்டும்தான் இம்ப்ரெஸ் ஆனேன்னு நினைச்சா. ஆகாஷ், கொஞ்சம் பேசாம வாய் மூடு. உன் தங்கச்சி கல்யாணத்தை இங்கேயே பண்ணிடு, அப்பதான் வீக்கெண்ட் செலிப்ரேஷன்ஸ்லாம் இங்கேயே வந்துடலாம். என்னது, நீங்க எப்படியே ட்ரிங்க் பண்ணிட்டே இருக்க போறீங்களா? எங்களுக்கு சாப்பிட எதுவும் வாங்கிட்டு வர மாட்டீங்களா? ஆமா ஆகாஷ், எனக்கு ரொம்ப பசிக்குது. ரிலாக்ஸ் அண்ணி, வண்டியில ஸ்நாக்ஸ் இருக்கு, நான் இப்பவே போய் எடுத்துட்டு வரேன். ஓகே, ஐ ஜஸ்ட் கம். ஓகே, நினைக்கிறேன்
யார் நீங்கெல்லாம்? உள்ள என்ன பண்றீங்க? அது எங்க கார் வர வழியில ரிப்பேர் ஆயிடுச்சு. எங்களுக்கு ஏதாவது உதவி கிடைக்குமான்னு அப்படியே தேடிக்கிட்டே இந்த வழியா வந்துகிட்டு இருந்தோம். அப்போதான் இந்த பக்கம் புகை வரதை பார்த்து இங்க நிச்சயமா ஆளுங்க இருப்பாங்கன்னு வந்தோம். நான் காலிங் பெல் அடித்தேன், சத்தம் கூட போட்டேன், ஆனால் யாரும் வரவே இல்லை. அதான் நாங்களே உள்ளே வந்துட்டோம். நான் உங்ககிட்ட மன்னிப்பு வேணும்னா கேட்டுக்கிறேன். உங்களுக்கு தேவையில்லாமல் தொந்தரவு பண்ணிட்டோம். வா, நம்ம போகலாம். இல்லை, நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என் பேர் பப்பன். அது என்னன்னா, நான் உள்ள இருந்ததுனால எனக்கு கேட்கல. திடீர்னு உங்களை உள்ள பார்த்த உடனே என்ன கேட்காம நீங்க எப்படி உள்ள வந்தீங்கன்னு எனக்கு தெரியல. சரி, பரவாயில்ல, விடுங்க. நான் உங்க ரெண்டு பேரையும் பயமுறுத்திட்டல. இந்த பக்கம் யாரும் வரமாட்டாங்க. அதான் உங்களை பார்த்த உடனே நானும் அதிர்ந்து போயிட்டேன். வாங்க உட்காருங்க. இதோ பாருங்க, நாங்க உங்களுக்கு தொந்தரவு கொடுக்க விரும்பல. உங்ககிட்ட போன் இருந்தா ஒரே ஒரு போன் பண்ணிக்கிறோம். ஏன்னா ஊர்ல இருந்து எங்களை யாராவது கூட்டிட்டு போயிடுவாங்க. போனா என்னது? போன் அப்படின்னா லேண்ட்லைன் இல்ல மொபைல், எதுவா இருந்தாலும் ஓகே. நீங்க என்ன சொல்றீங்க? போன்னா ட்ரூ. இவருக்கு போன்னா என்னன்னு தெரியல போல. சரி, போன் இல்லனா வண்டியில டீசல் இருந்தா நாங்க ஊருக்கு போய் சேர்ந்துருவோம். நாங்க அதுக்கான பணத்தை கொடுத்துருவோம். என்ன கேட்ட ரொம்ப லேட் ஆயிடுச்சு, ஓய்வு எடுத்துக்குங்க, காலையில பேசிக்கலாம். இப்ப நீங்க போறதுக்கு வண்டி எதுவும் கிடைக்காது, வெளியே போறதுக்கு வழியும் இல்லை. இல்ல பரவாயில்ல, நாங்க கிளம்புறோம். இவரு சரியா தான் சொல்றாரு. இந்த நேரத்துல நமக்கு எப்படியும் வழி தெரியாது, அதனால நம்ம இங்கே இருந்துடலாம். நாளை காலையில பாத்துக்கலாம். நீங்க ரெண்டு பேரும் பயப்படாதீங்க, வாங்க உள்ள அற இருக்க, அங்க போய் படுத்துக்குங்க. பபன் ரொம்ப வித்தியாசமான ஆளு, பழங்காலத்துக்கு போன மாதிரி இருந்தது. அப்படின்னா நித்தியும் துருவும் பழங்காலத்துக்கு போயிட்டாங்களா என்ன? கண்டிப்பா ஏதோ பிரச்சனைன்னு நித்திக்கு தோணிக்கிட்டேதான் இருந்திருக்கு. அவங்களை யாரும் கண்காணிக்கிற மாதிரி இருந்திருக்கு. ஆனா துருவ் கிட்ட அவங்க எதுவுமே சொல்லல. இன்னும் கொஞ்ச நேரம் தானே, விடிஞ்ச உடனே போயிட போறோன்னு அவங்க நினைச்சாங்க. ஆனா உண்மை என்னன்னா, இனிமே அந்த இடத்த விட்டு அவங்க திரும்ப போறதுங்கிறது சாத்தியம் இல்லாத ஒண்ணு. நிதி, just relax. What relax? இங்க பாரு, கண்ணை மூடிக்கிட்டு தூங்கிட. சரியா? சரி, நான் தூங்கிடுறேன். நான் இந்த ஊதுபத்தியை இங்கே வச்சிடுறேன். ராத்திரி வேளையில் கொசு கடிக்காமல் இருக்கும். சுபராத்திரி. சுபராத்திரி.
வாட் இஸ் சுபராத்திரி? விடுப்பா, என்னவா இருந்தா நமக்கு என்ன? சுபராத்திரி, ஸ்லீப். யாருங்க? யாரும் இல்லையே. அங்க ஏதோ இருந்தது. அட, அங்க ஒண்ணுமே இல்ல. நீ ஏதாவது கெட்ட கனவு கண்டிருப்ப. இந்த பழங்கால வீட பார்த்து பயந்து போயிருப்பேன்னு நினைக்கிறேன். ஒன்னும் பயப்பட வேணாம். வா வா வா, போய் தூங்கலாம். யாரு இல்ல. வாங்க உட்காருங்க. காலை வணக்கம். உங்களுக்கும் காலை வணக்கம். நீங்க ஏன் சொல்லல? காலை வணக்கம். சாப்பிடுங்க. நீங்க செஞ்ச இந்த உதவிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இங்க நீங்க மட்டும்தான் இருக்கீங்களா? வேற யார் இல்லையா? அதான், நீங்க எல்லாம் வந்துட்டீங்களே. இனிமே நான் தனியாடல. உங்களுக்கு உடம்பு சரியில்லையா? ரொம்ப சோர்வா இருக்கீங்க. No, no, I'm fine, thank you. என்னது? இவங்க இல்ல வேண்டாம் நன்றின்னு சொல்றாங்க. ஆமா, இவங்க ஆங்கிலத்துல பேசுறாங்கல்ல. நம்ம நாட்டு ஆக்கிரமிப்பு செஞ்சிருக்கிறவங்க. இது அவங்க மொழி. ஆமா, இவங்க ஆங்கிலத்துல தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இவங்க ஆங்கிலேயர் இல்ல இல்ல, இவங்க ஜம்ஷத்பூரை சேர்ந்தவங்க. அந்த ஊர் எங்க இருக்கு? அத இங்க யாரும் வந்து போகவே மாட்டாங்களா? இங்க யாரு வரப்போறாங்க? நானும் எங்கேயும் போக மாட்டேன். ஆனா உங்களுக்கு டவுன்ல இருந்து முக்கியமான பொருட்கள் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க எப்படி வாங்குவீங்க? எங்கிட்ட தான் எல்லாம் இருக்கு. உடுத்திக்க துணி, சாப்பிட சாப்பாடு, தங்குறதுக்கு வீடு, எங்கிட்ட என்ன இருக்கோ அதுவே எனக்கு தாராளம். ஆனா டாக்டர்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், நான் மருந்து பத்தி சொல்லிட்டு இருக்கேன். யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா என்ன பண்ணுவீங்க? மூலிகை இருக்கே. நான் இயற்கையோட மடியில வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஆயிரக்கணக்கான மூலிகைகள் எங்கிட்ட இருக்கு. ஆனா இருந்தாலும் சொந்தக்காரங்க, நண்பர்கள், அக்கம் பக்கம்னு உங்கள யாராவது ஒருத்தராவது வெளியுலகத்துக்கு போயிட்டு வந்திருப்பாங்கல்ல? இங்க இருக்கிறவங்க இங்கதான் இருக்காங்க. இப்பதான் நீங்க ரெண்டு பேரும் வந்துட்டீங்களே, எங்க கூட தங்கி பாருங்க. உங்களுக்கே பிடிச்சு போயிடும். இது ரொம்ப அழகான இடம். போங்க, வெளியே சுத்தி பாருங்க. நாங்க இங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகணும். மத்தவங்க ஏற்கனவே அங்க போயிட்டாங்க. அது மட்டும் இல்ல, நாங்க ரொம்ப வருஷம் கழிச்சு சந்திக்கிறோம். அதனால நாங்க இப்ப கிளம்புனாதான் நல்லா இருக்கும். Thank you.
சொந்தக்காரங்களா? போயிட்டு வாங்க, உதவிக்கு உங்க கூட ஒருத்தர் அனுப்புறேன். அவர் வந்தது நீங்க போயிடுங்க. ஆனா கொஞ்சம் நேரம் ஆகும், அது வரைக்கும் போய் சுத்தி பார்த்துட்டு வாங்க. இந்த இடம் ரொம்ப அழகா இருக்கும். இந்த இடத்த சுத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே இங்க இருக்கணும்னு ஆசை வந்துடும். போகிறதுக்கு மனசே வராது. போங்க. உனக்கு பப்பனை பார்த்தா என்ன தோணுது? பரவாயில்ல. ஏய், பார்த்து, அவர் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாரு, ஆனா ஐ டோன்ட் நோ, ரொம்ப வித்தியாசமா இருக்காருல்ல. எல்லாத்தையும் கட் பண்ணிடுறாரு. ஏதாவது கேட்டா தெரியல, கேள்விப்படலன்றாரு. அவர் எந்த உலகத்துல இருக்காருனே தெரியல. ஏ பாத்து, உனக்கு தெரியுமா நித்தி, இந்த மாதிரி சில ஆளுங்க இருப்பாங்க. நித்தி, எதுவா வேணா இருக்கட்டும், அவர் நம்மளுக்கு உதவி பண்ணிருக்காரு. ஹீஸ் ஹெல்பிங் அஸ் அவுட் டு. நம்ம எதையும் நினைச்சு குழப்பிக்க வேணாம். என்னாச்சு நித்தி? இங்க பாருமா, இப்ப உனக்கு 16 வயசு ஆயிடுச்சு. இப்ப நீ குழந்தை இல்ல. நீ பொம்மைய வச்சு விளையாடிட்டு இருக்கிற வயசும் இது இல்ல. இப்ப நீ பெரியவள் ஆயிட்ட. உன் வயசுல இருக்கிற பொண்ணுங்கெல்லாம் இந்த வயசுல வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. நீயும் ஏதாவது வேலை செய்ய கத்துக்கணும், சரியா? ரூம கிளீன் பண்றது, பெட்ஷீட்டை மாத்துறது, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைங்கெல்லாம் நீ இனிமே செஞ்சுதான் ஆகணும். புரியுதா? நான் கண்டிப்பா செய்யறேன் பெரியமா. சரி, இங்க பாரு, நம்ம குடும்பத்துல பொண்ணுங்க பெரிய மனுஷி ஆயிட்டா அவளுக்கு பரிசு கொடுக்கற பழக்கம் எல்லாருக்கும் இருக்கு. அதனால நானும் உனக்கு ஒரு பரிசு தரேன். இந்தா சொல்லு, உனக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப அழகா இருக்கு. உண்மையாவா? This is...
ஆப்பிள் சாப்பிடுறியாமா? இருந்தா சாப்பிடு. அடங்க பாரு, சொன்ன கேளு. விட போறது இல்ல, உன்னை நான் விட மாட்டேன். எங்க ஒளிஞ்சுகிட்டு இருக்க? உன்னை நான் விட போறது இல்ல, உன்னை விடவே மாட்டேன், உன்னை விட மாட்டேன். அதெல்லாத்தையும் விடு, அந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் விட்டு தள்ளு. இல்ல பெரியமா, ரொம்ப கேவலமா நடந்துகிட்டான். இங்க பாருமா, இங்க குடிகாரங்களும் பொம்பளை பொறுக்கிங்களும் மட்டும்தான் வருவாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. அவங்க கண்ணில் படுற எல்லா பொண்ணுங்களையும் அதை விடு. நீ இதையே நினைச்சு கவலைப்பட்டு இருக்காத, உனக்கு ஒன்னும் ஆகாது. நான் தான் இருக்கேன்ல, யாராவது ஏதாவது பண்ணாங்கன்னா என்ன கூப்பிடு, நாங்க எல்லாரும் வந்துருவோம். நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல, சரியா? பயப்படாத, வா படுத்துக்கோ. அழக்கூடாது, என்ன உனக்கு ஒன்னும் ஆகாதுமா. இந்த சம்பவம் அவளை ரொம்ப பாதிச்சிருச்சு, அதனால அவ எப்பவுமே சோகமாவே இருந்தா. எனக்கு என்னமோ அவ இந்த சின்ன விஷயத்த பெருசா பேசுற மாதிரி தோணுச்சு. இது ரொம்ப சாதாரணமான விஷயம், எல்லாரோடையும் நடக்கும். அதுக்கப்புறம் நடந்ததை நினைச்சா அவ சொல்றதெல்லாம் உண்மைதான்னு எனக்கே நம்பிக்கை வர ஆரம்பிச்சிருச்சு. அவளுக்கு நடக்கிறதெல்லாம் எல்லாம் வித்தியாசமாவே நடந்தது. அந்த மாதிரி எல்லாருக்கும் நடக்கிறது இல்ல. எப்படிமா இருக்க? பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. கலகு கலகு. வர இரு,
சரி வா, நான் மேல போய் விட்டுட்டு வரேன். உடம்பு சரியில்லையா, நான் டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போகணும். ஆனா புரிஞ்சுக்கோங்களேன், நான் இங்க தனியா எப்படி? சீக்கிரம் வந்துடுறேம்மா, நான் இப்ப போயே ஆகணும். சரி, நீங்க போயிட்டு வாங்க, ஆனா பிளீஸ் சீக்கிரமா வந்துருங்க. உங்களுக்கு தெரியாதது ஒண்ணும் இல்ல, ஷோரூம்ல நான் இங்க தனியா. கண்டிப்பா சீக்கிரம் வர முயற்சி பண்றேம்மா, வெளியில வேணா நான் லாக் பண்ணிட்டு போயிடுறேன். சரி. கட்டுப்பட்டு கட்டுப்பட்டு
மேடம். பிரணா மேடம். ஒண்ணுமே புரியல மேடம், இப்படி திடீர்னு ஆயிடுச்சு. நான் கிளம்பும் போது எல்லாம் நல்லதா இருந்துச்சு, ஆனா நீங்க எதையாவது வித்தியாசமா உணர்ந்திருக்கீங்களா இல்ல பாத்திருக்கீங்களா? வித்தியாசமா நான் எதையும் உணர்ந்ததே இல்ல, பார்த்ததும் இல்ல. ஆனா நீங்க அந்த ஷோரூம் திறந்ததுல இருந்து ஏதாவது நடந்திருக்கணுமே, கண்டிப்பா ஏதாவது ஹிண்ட் கிடைச்சிருக்கும். ஹிண்ட்? இந்த ஷோரூம் திறந்ததுல இருந்தே சேல்ஸ் ரொம்ப டல்லா இருந்தது. கஸ்டமர்ஸ் உள்ள வருவாங்க ஆனா நிக்காம போயிடுவாங்க. இவ்வளோ வெரைட்டிஸ் இருந்தும் யாரும் ஒண்ணுமே வாங்காமயே போயிடுவாங்க. ஒருவேளை பிரைஸ் தான் ஒரு மேட்டரா இருக்கும் நினைக்கிறேன். நோ, தேர் இஸ் சம்திங். கஸ்டமர்ஸ் இங்க இருக்கிற நெகட்டிவ் வைப்ஸ்னால நிக்க மாட்டேங்கிறாங்க. இங்க ஏதோ ஒன்னு இருக்கு, நான் போய் செக் பண்ணி பாக்குறேன். ஓகே. மேம், லெட்ஸ் மூவ். இல்ல, நான் செக் பண்ணனும். மேம், இல்ல, இதுல என்ன இருக்குன்னு நான் ஹலோ. எஸ் டாக்டர், சஷாங்க் ஹியர். அவருக்கு என்னாச்சு? சஷாங்க், சஷாங்க் அந்த ஹீரோயின்க்கு என்னாச்சு? ஹாஸ்பிட்டல்ல இருந்து தானே போன் வந்துச்சு. சஷாங்க், வாட் ஹேப்பன்? இரேனுக்கு சொந்தமான சில பொருட்கள் இந்த பாக்ஸில் இருக்கு. எனக்கு சில டாக்குமெண்ட்ஸில் உங்களோட சிக்னேச்சர் தேவைப்படுது. இதோ நான் வந்துடுறேன். இது சொசைட்டி மெம்பர்ஸோட குரூப் போட்டோன்னு நினைக்கிறேன். எனக்கும் அப்படிதான் தோணுது. சஷாங்க், இதுல டேட் இருக்கு, 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிக்சர் எடுத்திருக்காங்க. இது இது அதே குழந்தைதான். இந்த பிக்சர்ல இந்த பொம்பளையும் இருக்கா? பிரி,
இங்க இருக்கிறதுலயே இந்த பொம்பளை மட்டும் தான் நம்ம அங்க பார்த்தோம். அவங்க இன்னும் இங்க தான் தங்கி இருக்காங்க. ஆமா சசாங், மிஸ்ஸஸ் தேசாய்க்கு மட்டும்தான் இவங்க எல்லாரையும் தெரியும் நினைக்கிறேன். ஹெரைன் தன்னுடைய தலையை செவுத்துல முட்டி முட்டி சூசைட் பண்ணி செத்துட்டாரு. அவர் ஏன் அப்படி செய்யணும்? ஹெரைன் ஒன்றும் தற்கொலை பண்ணிக்கல, அவன் தான் கொண்டிருக்கணும். யாரு யார கொன்னது? நீங்க இப்ப யார பத்தி பேசுறீங்க? 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பில்டிங்ல இருக்கிறவங்க எல்லாம் ஒரு குடும்பமா இருந்தோம், ரொம்ப சந்தோஷமான குடும்பமா இருந்தோம். அப்போ ஒரு நாள் ஒரு குடும்பம் இந்த ஃபிளாட்டுக்கு புதுசா கொடுத்துன்னு வந்தாங்க. புருஷன் பொண்டாட்டி கூடவே ஒரு சின்ன அழகான குழந்தை. சார் வணக்கம். நீங்க தான் அந்த 701 ஃபிளாட்டுக்கு புதுசா வந்திருக்கீங்களா? ஆமா. அதுக்கு என்ன போ? ஏய் இவ்வளவு போ. அப்புறம் நான் பயந்த மாதிரியே எல்லாம் நடக்க ஆரம்பிச்சுது. அவன் பொண்டாட்டி அடிக்கலாம் பாருங்க, ஏதாவது போய் பண்ணுங்க. உயிரோட விட மாட்டேன். என்ன என்ன வேணும்? அது வந்து சார் உள்ள இருந்து கத்தர் சத்தம் கேட்டுச்சுல்ல, அதான் என்னன்னு கேட்க வந்தேன். உன் வேலைய மட்டும் பாரு, இல்லைன்னா உன்னை கொன்னுடுவேன். நாங்க எல்லாருமே அந்த ஆளை பார்த்தா ரொம்ப பயப்படுவோம். அவனை பாக்குறதுக்கு கூட ராட்சச மாதிரி தான் இருப்பான். அவன் குணமும் அப்படிதான் இருக்கும். அவன் மனைவியை கொடுமைப்படுத்துறது எங்க எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும். ஆனா அவங்க இதை பத்தி யார்கிட்டயுமே சொல்லல, அதனால நாங்களும் எதுவும் பேசாம விட்டுட்டோம். ஆனா அந்த வருஷம் நவராத்திரி ராத்திரி அன்னைக்கு என்ன நடந்ததுன்னா, இவ்வளவு அலங்காரம் பண்ணிக்கிட்டு எங்கடி போற? அது அது தாண்டி அட போற. என்னையே ஏமாத்துறியா? உன் கள்ள காதலை நான் பார்க்கத்தான நீ போயிட்டு இருக்க. இல்ல சொல்லு, கேளுங்க. நீ வந்து சொல்ல மாட்டியா? அப்படி இல்ல, அது இல்ல. கேளுங்க. ஏய் முதல்ல உள்ள போ, போய் சொல்லல. ஏய் எங்கடி கிளப்பிட்ட? உனக்கு மரியாதையா உண்மையே சொல்லு. என்ன போய் சொன்ன? கதல கூடி நீ முதல் உள்ள போமா. ஒவ்வொரு வருஷம் நவராத்திரி அப்பவும் இந்த ஃபிளாட்ல அந்த பொம்பளையோட ஆத்மா கத்திர சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். அந்த ராட்சச கணவனோட ஆத்மாவும் இங்கதான் இருக்கு. உன் வேலைய மட்டும் பாரு, புரிஞ்சுதா? இல்லன்னா நீ செத்துடுவ. அவன் எப்பவுமே அவன் பொண்டாட்டி அடிச்சுக்கிட்டே தான் இருப்பான், அவன் பொண்ணையும் அடிப்பான். அந்த பொம்பளை குழந்தையோட ஆத்மா
எல்லார் மேலேயும் கோவமாதான் இருக்கு. ஏன்னா அப்ப யாருமே அவங்களுக்கு உதவலையே, அதனாலதான் அது பழி வாங்குது. ஹீரேனும் போயிட்டாரு. இப்போ அது என்னையும் அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப நம்ம என்ன செய்யறது? எனக்கு ஒண்ணும் தெரியல. இங்க பாரு, இங்க பாரு, நான் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கேன்னு பாரு. என்ன நான் எப்படி காப்பாத்திட்டு இருக்கேன்னு பாரு. ஒவ்வொரு நவராத்திரி அப்பவும் எனக்கு இந்த சத்தம் எல்லாம் கேட்டுக்கிட்டே தான் இருக்கு. ஒவ்வொரு நவராத்திரி அன்னைக்கும் ஒரு உயிர் போய்கிட்டே தான் இருக்கு, தவறதே கிடையாது. ஆனா எனக்கு சாக பிடிக்கல. சரி சரி, எங்கேயாவது எப்படியாவது ரெண்டு டிக்கெட் புக் பண்ணுங்க. சரி, இல்ல இல்ல, இன்னைக்கே போய் ஆகணும். எஸ், ஓகே, தேங்க்யூ. எந்த டிக்கெட்ஸும் அவைலபிள் இல்லையா? ட்ரெயின்ஸ், ஃப்ளைட்ஸ் எல்லாமே புக் ஆயிடுச்சு. நவராத்திரியில் எங்கேயும் போக முடியாது. ஹலோ, ஸ்ரீ ஹாஸ்பிடல், திஸ் இஸ் அன் எமர்ஜென்சி, ஐ நீட் அ டாக்டர். இங்க என் வைஃப்க்கு பயங்கரமா அடிபட்டு இருக்கு. ஆமா, ஆம்புலன்ஸ் அனுப்புங்க கொஞ்சம் சீக்கிரம் ப்ளீஸ். ஆமா, ஹலோ ஹலோ, அதோ அங்க பாரு, இது இதுதான் அந்த இடம். அம்மா கடவுளே, எங்களை தயவு செஞ்சு காப்பாத்து. சுபாமா, சுபாமா, நீங்க எதுக்கு பயப்படாதீங்க, எல்லாம் சரியா போயிடும். கண்டிப்பா ஏதாவது வழி பிறக்கும். உங்களுக்கு எதுவும் தெரியாது டாக்டர்மா. அந்த 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 மங்களம்மா தான் இவகிட்ட இருந்து எங்களை காப்பாத்தணும். நாட்டாமையா, நம்ம சாமியார் ஐயா வந்துகிட்டு இருக்காங்களாம். நாளைக்குள்ள வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் இது இங்கேயே போட்டு வச்சிருப்பீங்களா? உங்க பெரிய ஐயா எப்பதான் வருவாரு? இங்க பாருங்க, நாம முதல்ல இவளை ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போய் ஆகணும். அங்க முறைப்படி இவங்களுக்கு போஸ்ட்மார்ட்டம் நடக்கும். அப்பதான் இவங்க எப்படி செத்தாங்கன்னு நமக்கு தெரிய வரும்.
இதெல்லாம் செய்யாம என்னால ஒண்ணு சொல்ல முடியாது. இல்ல இல்ல, பெரியவங்க வர்ற வரைக்கும் இந்த பணத்தை யாரையும் தொடவிட மாட்டேன். நீங்க விலகி இருக்கிறதா நல்லது. என்னாச்சுமா? என்னாச்சு என்னாச்சு என்னாச்சு? வாங்க போய் பார்க்கலாம். இவ எழுந்திருச்சதுல இருந்து இதே தான் புலம்பிக்கிட்டே இருக்கா. இவ உடம்பெல்லாம் இப்போ என்னென்னமோ ஆயிருக்கு. இந்த மாதிரி விஷயத்தை நான் இப்பதான் பாக்குறேன். எனக்கு ஒண்ணுமே புரியல. இது சிக்கன் பாக்ஸும் இல்ல, ஸ்மால் பாக்ஸும் இல்ல, இது ஸ்கின் டிசீஸும் இல்ல. அப்படி இருக்கும்போது இந்த நோய் எப்படி இவ்வளவு வேகமா பரவுது? டாக்டர் அம்மா, ஐயா இந்த கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. அவங்க இதெல்லாம் அடக்கி எல்லாத்தையும் சரி செஞ்சிருவாங்க. அவர் நிச்சயமா நம்மளை காப்பாத்திடுவாரு. இங்க பாருங்க, எனக்கு என்னமோ ஒரு மெடிக்கல் டீமை கூப்பிடணும்னு தோணுது. அப்பதான் இந்த நோயை கட்டுப்படுத்த முடியும். ஒரு ஃபுல் மெடிக்கல் டீமே இங்க வந்துருச்சுன்னு வெச்சுக்கோங்க, இந்த நோயை கட்டுப்பாட்டுல கொண்டு வரது ரொம்ப சுலபமாயிடும். நீங்க எல்லாரும் தயவு செஞ்சு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. நானு, நம்ம உடனடியா சிட்டில இருந்து நிறைய டாக்டர்ஸ் வரவழைக்கணும் ப்ளீஸ். இல்ல இல்ல, இந்த வேதாளத்தை மட்டும் எந்த ஒரு டாக்டரும் கை வைக்கவே கூடாது. அப்படி செஞ்சாலும் எதுவும் முடியாது. பெரிய ஐயாவல மட்டும்தான் இதை சரி செய்ய முடியும். அவரு இவ கொடுத்த சாபத்தை சரி பண்ணிட்டாருன்னா நோய் தன்னால சரியாயிடும். அப்புறம் என்ன? இங்க பாருங்க, தயவு செஞ்சு எல்லாரும் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. இது ஒரு பயங்கரமான நோயா கூட இருக்கலாம். இங்க பாருங்க டாக்டர், இது எங்க பிரச்சனை. நீங்க விலகி இருக்கிறதா நல்லது. நாங்களே இதை சரி செஞ்சுக்கிறோம். சந்தோ, நாளைக்கு நம்ம ஊருக்கு போய் பெரிய மெடிக்கல் டீமை இங்க கொண்டு வந்தாகணும். இங்க நிறைய பேரோட உயிர் ஆபத்துல இருக்கு. கண்டிப்பா இதுக்கு நாம போயே ஆகணுமா? ஆனா அதுக்கு நாம நாளைக்கு வரைக்கும் உயிரோட இருக்கணுமே, அது எப்படி? அந்த காலத்துல எல்லாம் யாருக்காவது உடம்பு முடியாம போயிடுச்சுன்னா அவங்களுக்கு சாமி வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனா அங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தப்போ இதெல்லாம் வெறும் மூட நம்பிக்கை தானா, இல்லனா இதுல ஏதாவது உண்மை ஒளிஞ்சிருக்குமான்னு எனக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சது.
எல்லாரும் கண்ணு மூடி இந்த மந்திரத்தை சொல்லுங்க. டாக்டர் அம்மா, நான் சொல்றத கேளுங்க, நீங்களும் உங்க கண்ணு மூடிக்கங்க, நான் சொல்ற மந்திரத்தை சொல்லுங்க. என்னாச்சுன்னு
இவங்களையும் அங்கேயே கூட்டிட்டு போ. சாங்கிய நடக்கும் போது இவங்களும் அங்க இருந்தாகணும். எல்லாரும் என்ன எங்க கூட்டிட்டு போறீங்க? நீங்க பாருங்க, இதெல்லாம் இதெல்லாம் எனக்கு எதுவுமே தேவையில்லை. எனக்கு எனக்கு இப்ப தேவையெல்லாம் மருந்துதான். நீங்க தயவு செஞ்சு சிட்டில இருந்து யாராவது டாக்டர் வரவழைங்க பிளீஸ். சந்து சந்து, நீயாவது நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோ பிளீஸ். கொஞ்சம் அமைதியா இருங்க, எல்லாம் சரியாயிடும். நான் சொல்றதை எழுதி வச்சுக்கோ. இது கடவுளோட வேலையா இருக்கணும். அப்படி இல்லனா ஏதாவது கெட்ட ஆத்மாவோட வேலையா தான் இருக்கணும். எனக்கு அப்படி தான் தோணுது. நம்ம பார்த்த அந்த நடந்து போன அச்சு வேற யாருதோ. இந்த சுகிராம் யாருக்கு என்ன கெடுதல் செஞ்சான்? நேற்று ராத்திரில இருந்து அவனை காணா. பாவம், அவன் சைக்கிள் தான் கிடைச்சது, அவன் கிடைக்கல. அவன் எங்க இருக்கானோ யாருக்கும் தெரியல. பாருங்க பாய்ஜி, பாய்ஜி ஒரு கெட்ட செய்தி. பாய்ஜி என்னாச்சு? பாய்ஜி பாய்ஜி ஒரு கெட்ட செய்தி. பாய்ஜி என்ன நடந்ததுன்னு சொல்லு. அந்த துஷ்டாத்மா காட்டுல இருக்க பர்மாவை தாக்கிட்டு இருக்கு. சீக்கிரம் அவனை காப்பாத்துங்க. அதான் அவனை கொண்டுடும் பாய்ஜி. வாங்க வணக்கம். கொஞ்சம் தள்ளுங்க, நான் பாக்குறேன். சார் வாங்க சார், வந்து பாருங்க சார். உனக்கு ஒன்றும் இல்லை, எல்லாம் சரியாயிடும். இவனுக்கு என்னாச்சு சார்? நாங்கள் காட்டிலேருந்து வந்துகிட்டு இருந்தோம், கெட்டாத்மா எங்களை தாக்கிடுச்சு சார். சும்மா வளராத, அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. சரி ஒரு வேலை செய்யுங்க, இவனை வண்டியில் ஏற்றுங்க, ஹாஸ்பிட்டல் கூட்டு போலாம். பத்திரம் பத்திரம் பார்த்து. அது வெறும் மிருகங்களை மட்டும் தாக்குறது இல்ல சார், எங்க கிராமத்து ஆளுங்களோட உயிருக்கு கூட பாதுகாப்பு இல்ல சார். சுக்கிராமுக்கு என்ன ஆச்சுன்னு இது வரைக்கும் நமக்கு ஒண்ணுமே தெரியல. அவனோட போனும் கூட கிடைக்கல. அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும், இவனை சரியான நேரத்துல வந்து காப்பாத்த முடிஞ்சதே. இல்லனா இவன் கதை அவ்வளவுதான். சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ பாத்துருப்பல்ல, அது பார்க்க எப்படி இருந்தது சார்? ரொம்ப அடர்ந்த காடு, ரொம்ப இருட்டா இருந்தது, என்னால பார்க்கவே முடியல சார். அது எதிரில் வந்து திடீர்னு தாக்க ஆரம்பிச்சிருச்சு. அது மிருகம் இல்ல சார், அது பிரேத ஆத்மா. அதோட உடம்பு மிருக மாதிரி இருந்தது, ஆனா தலை மனுஷ மாதிரி இருந்துச்சு. அதோட பல்லு ரொம்ப அழுக்கா, பாக்குறதுக்கு மிருகங்களோட பல்ல விட ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. அந்த கண்ணு ரொம்ப பெருசா சிகப்பா இருந்துச்சு. நகம் ராட்சச மாதிரி பெருசா கூர்மையா இருந்துச்சு சார். அத பாத்தீங்கன்னாலே
பயந்துருவீங்க. அப்படியா? ரொம்ப இருட்டா இருந்ததுல, அவ்வளவு அடர்ந்த இருட்டுல கூட நீ அதோட கண்ணு சிவப்பா இருந்ததை பாத்துருக்கேன். ஆமா ஆமா சார். உங்ககிட்ட எத்தனை முறை சொல்றத, பூதம் ஆவிலாம் கிடையாது, அது ஒரு மிருகம் அவ்வளவுதான். சரி, இத பத்தி நம்ம அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல நான் சொல்றத நீங்க எல்லாரும் கேளுங்க. நம்ம எல்லாரும் இன்னைக்கு காட்டுக்கு போறோம். என்ன ஆனாலும் சரி, அந்த மிருகத்தை இன்னைக்கு நம்ம பிடிச்சி ஆகணும். என் கூட யாரெல்லாம் வரப்போறீங்க? உங்க கூட நான் வரேன் சார். நானும் வரேன் சார். நானும் வரேன் சார். நானும் வரேன். கிராமத்துக்காரங்க சொன்ன விஷயத்த அன்னைக்கு கோடா சார் நம்புற மாதிரி ஆயிடுச்சு. கிராமத்துக்காரங்களும் காட்டுக்குள்ள போய் இந்த பிரச்சனைக்கு காரணம் என்னங்கிறத கண்டுபிடிச்சிருக்கலாம். ஆனா கோடா சார் அவங்க ஆட்களை கூப்பிட்டுக்கிட்டு பயங்கரமான ஆயுதங்களோட கிராமத்துக்காரங்களோட சேர்ந்து காட்டுக்கு போனாரு. அவங்க எல்லாரும் சின்ன சின்ன குழுக்களா பிரிஞ்சு எல்லா இடத்துலையும் தேட ஆரம்பிச்சாங்க. கலெக்டர் சார் கிராமத்துக்காரங்க சொன்னதை நம்பியிருக்கோம். ஆமா, எனக்கு என்னமோ அது பேய் பிசாசு துஷ்டாத்மாவோட வேலையா தான் இருக்குன்னு தோணுது. தேவையில்லாம இந்த ஆபத்துல வந்து மாட்டிக்கிட்டோம். என்ன கேட்டீங்கன்னா, நாம சின்ன சின்ன குழுவா பிரிஞ்சிருக்கவே கூடாது. நீ சரியா தான் சொல்ற. இப்ப தனியா நிக்கிறோம்ல. சார் எங்க போனாரு? வா நாம போய் பாக்கலாம். அதோ அங்க இருக்காரு. வா வா வாங்க. என்னாச்சு சார்? இந்த புல்லட்ஸும் இப்போ காலி ஆயிடுச்சு. குறி பார்த்து சுட்டனா இல்லையாங்கிறது சந்தேகமா இருக்க. இப்ப என்ன பண்றது சார்?
மம்மி, நான் டிவி பார்க்கணும். மம்மி, what are you doing? நான் காலையில தச்சு வச்சிடுறேன். ப்ளீஸ், நான் டிவி பார்க்க விடுங்க. நீங்க ஏன் இப்படி அடம் பிடிக்கிறீங்க? மம்மி, ப்ளீஸ் இதை நிறுத்துங்க. நான் தான் டிவி பார்க்கறேன்னு உங்களுக்கு தெரியும்ல. சம்பவம் 2008 நடந்தது. இந்த கதை முன்ன பின்ன தெரியாத ரெண்டு பேர், சாஹித் திருஷ்டி சம்பந்தப்பட்டது. அவங்க ரெண்டு பேரும் வேற வேற ஊரான டெல்லி மும்பையில வாழ்ந்துகிட்டு இருந்தா கூட ஒரே பிரச்சனையில சிக்கிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க இந்த ஜென்மத்துல அனுபவிச்சுட்டு இருக்கிற இந்த பிரச்சனைகள் முன் ஜென்மத்துல செஞ்ச கர்மாவால நிகழ்ந்திருக்குமா? சரி, வாங்க பார்க்கலாம். இங்கதானே விருந்தா? இவளை என்ன பண்றது?